நாம் சுவாமிக்கு நிவேதனம் செய்யும் உணவை சுவாமி உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறாரா? இதை பற்றி காண்போம். கோயில் பூசாரி ஒருவர் வீட்டில் மனைவி என்ன சமைத்தாலும் அதை இறைவனுக்கு பிரசாதமாக வைத்து விட்டுத்தான் தானும் சாப்பிடுவார், வீட்டில் உள்ளவர்களையும் சாப்பிட விடுவார். இது அவர் மனைவிக்கு பிடிக்கவில்லை. காலை மாலை நைவேத்தியம் செய்து சாமி கும்பிட்டால் போதாதா? எது செய்தாலும் இறைவனுக்கு படைத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டுமா என்று கோபப்படுவாள். ஒரு நாள் அவரின் மனைவி ஆசையாக லட்டு செய்தாள். பூசாரி கோயிலிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். லட்டு எங்கே? இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து விட்டு வருகிறேன் என்றார். அவருடைய மனைவியோ, எனக்கு மிகவும் லட்டு சாப்பிட ஆசையாக உள்ளது, பசியும் எடுக்கிறது, நான் ஒரு லட்டு சாப்பிடுகிறேன் என்றாள். அவரோ, சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்றார். அவர் மனைவி கோபத்தில், இந்த லட்டு அனைத்தையும் எடுத்து செல்லுங்கள், இன்று பகவான் வந்து இந்த லட்டு அனைத்தையும் சாப்பிட்ட பின்தான் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று கூறிவிட்டாள். லட்டு அனைத்தையும் பூசாரி பகவானுக்கு முன்னே வைத்துவிட்டு, தெய்வமே வந்து உணவருந்துங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தார். நேரம் போய்கொண்டே இருந்தது. அந்த இனிப்பு வாசத்திற்கு எறும்புகள் வர தொடங்கியது, துரத்தி விட்டார். ஈக்கள் வந்தது, துரத்தி விட்டார். இவ்விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர்க்காரர்கள் பகவான் சாப்பிடுவதை காண வேண்டும் என்று அங்கு குவிந்து விட்டனர். அதில் ஒரு ஏழை மிகவும் பசியினால் வாடிக்கொண்டிருந்தான். அவன் கோயிலின் உள்ளே வந்து அந்த லட்டை எடுத்து சாப்பிட சென்றான். பூசாரி அவனிடமிருந்து பிடுங்கி இறைவனுக்காக என்று சொல்லி தட்டில் வைத்து விட்டார். இரவு வேளை வந்து விட்டது. பூசாரி இறைவனிடம், நான் உன்மேல் எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தேன், இப்படி என்னை ஏமாற்றிவிட்டாயே என்று சொல்லி தட்டில் உள்ள அனைத்து லட்டுகளையும் தெருவின் ஓரத்தில் கொட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மனைவி கிண்டல் அடிக்க துவங்கினாள். அவமானப்பட்டு படுத்து உறங்கி விட்டார். இறைவன் அவர் கனவில் வந்து, நீ வைத்த உணவை சாப்பிடுவதற்காக நான் ஈ எறும்பு மற்றும் ஏழை வடிவத்தில் வந்தேன், ஆனால் நீ என்னை துரத்தி விட்டாய். இப்பொழுதுதான் நீ வெளியில் கொட்டிய அந்த லட்டுகளை ஈ எறும்பு மற்றும் ஏழைகளின் வடிவத்தில் வந்து வயிறார சாப்பிட்டேன் என்றார். பூசாரிக்கு அப்போதுதான் புரிந்தது, இறைவன் என்பவன் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறான். தேவைப்படுபவர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் இறைவனை மகிழ்விக்க முடியும்.